வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டவுட் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ரொம்ப முக்கியமான ப்ராசஸில் இருப்பீங்க. எப்படி வந்து மிக்ஸ் எடிட்டரில் நம்ம வந்து ஒரு புது ட்ராக் ஆட் பண்ணுறது அப்படின்றது. இதில் ஒரு சின்ன விஷயம், வாய்ஸ் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு, எப்படி மைக்கை கேப்சர் பண்ணுறது சவுண்ட் அப்படின்ட்டு. மைக் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராக் ஆட் ஆகிடுச்சு. நான் இதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறப்ப அந்த பீட்டுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நான் இப்போ என்ன பேசுகிறனோ அது அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தேவையோ அதுக்கேற்றப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு, இல்லை என்ன தகவல் சொல்ல போகிறோமோ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணால் திரும்ப அதே ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் பேசினது அங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக ஒரு ட்ராக் ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எல்லாருமே போயிட்டு இந்த லூப் இதை கிளிக் பண்ணியிருப்பீங்க, இல்லை இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இங்கே ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். உங்கள் ஃபோல்டர்லேருந்து ஆடியோ ஃபைல்ஸு இல்லை MP4 ஃபைலில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் வந்து இங்கே கொண்டு வரலாம், இல்லை ஆடியோ ஃபைல் MIDI ஃபைல் இங்கே கொண்டு வரலாம். மிடினா என்னன்னு கேள்வி கேட்டிருப்பீங்க, மிடினா என்னன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இல்லைனா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கூட, கருவெளி மியூசிக்கா பேஜில் மிடி 2.0 பற்றியான தகவல் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு இதுக்கு மேலே ஒரு நான் மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் வந்து லூப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் உங்களுக்கு இப்போ என்ன சாங் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு நீங்களே போடலாம். நான் இப்போ ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 4 இருக்குது, இது ஒரு பேக்கு. இதில் 4 கேட்டகரி இருக்குது. நான் இதில் ஆம்பியன்ட் எசென்சியலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஏர் குவாயர் இந்த சவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே 120 BPM, இதை பற்றி அப்புறமா பேசலாம். ஆனால் ஒரு சவுண்டு மட்டும் நான் எப்படி உள்ளே இல்லை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு இந்த கிட்டார் சவுண்டு மட்டும் நான் அதுக்குள்ளே கொண்டு வரலாமான்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு நல்லா தான் இருக்கு கேட்க, சிந்த் சவுண்ட் இது, கிட்டார் இன்ட்ரிகேட் கிட்டார். உங்களுக்கு சவுண்டு அதாவது நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சவுண்டு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் கேட்டு பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இதுவே ஆட் பண்ணிருக்கேன். நான் சும்மா அதை ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே நான் போட்டேன் அப்படின்னா ஆடாயிடுச்சு. இது நான் எப்படி வேணுன்றது, மேலே போனீங்கன்னா ஹேண்ட் மாதிரி சிம்பிள் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா பீச்சு அப்புறம் இட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நான் இப்போ என்ன பேசுகிறோம் அது அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற ரெக்கார்ட் பண்ணிட்டு, இல்லை என்ன தகவல் சொல்ல போகிறோமோ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணால் திரும்ப அதே ரெடி பண்ணுறது. என்னோடய வாய்ஸை விட இது கிட்டாரோட சவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வால்யூமை வந்து குறைக்கிறது, நான் வந்து இங்கே குறைச்சிக்கலாம். குறைக்கிற மூலமாக இப்போ ரெண்டும் சவுண்ட் பீட்டுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நான் இப்போ என்ன பேசுகிறோம் அது அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தேவையோ அதுக்கேற்றப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு, இல்லை என்ன தகவல் சொல்ல போகிறோமோ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து எனக்கு ரிப்பீட் ஆகணும், லூப் மாதிரி ரிப்பீட் ஆகணும்னா அந்த மேலே பிடிச்சி நான் இழுத்தேன்னா எனக்கு வந்து அப்படியும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். எத்தனை லூப் வேணுமோ அத்தனை லூப்பு நம்ம போட்டுக்கலாம். சிம்பிளுங்க, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். மியூசிக்கோடு ஆரம்பிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் வருது. முடிகிறது வந்து எனக்கு எனக்குள்ளே முடியும்னு நினச்சின்னா நான் இந்த இதில் போய்ட்டு இன்னும் சைஸ் குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். ஃபினிஷிங் வந்து எப்படி ப்ராப்பராக எண்டு பண்ணுறது அதெல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இவ்வளோ தான், ஒரு ட்ராக் புதுசு ஆட் பண்ணி சேர்க்கறதுன்றது. ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன், கேட்டு பார்த்துங்க. இந்த பீட்டுக்கு அப்புறம் இட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். நான் இப்போ என்ன பேசுகிறோம் அது அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம எவ்வளோ நேரத்துக்கு தேவையோ அதுக்கேற்றப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு, இல்லை என்ன தகவல் சொல்ல போகிறோமோ அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணால் திரும்ப அதே ரெட் பட்டனை. அவ்வளோதான். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளானது. இதை தேவைனா சேவ் பண்ணிக்கங்க, அடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணணுமோ அடுத்து பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க விஷயம். இன்னும் நிறையா ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நம்ம அதை பற்றி மேலும் கற்றுக்கலாம். தேங்க்யூ.